உழுதுண்டு வாழ்வும் உழவாள் வேணும். நம்மளுடைய யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மன்னிப்பு, ஏன்னா நம்ம தொடர்ந்து வீடியோ போடாமல் விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இன்குபேட்டர் வாங்கியிருக்கோம். அந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா பார்த்திவா ஃபார்ம்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த இன்குபேட்டரோட மதிப்பு வந்து வந்து பார்த்திங்கன்னா 11500 ஆகுது. 100x கெப்பாசிட்டி உள்ள ஒரு இன்குபேட்டர் நல்லா பேக் பண்ணி நம்மளுக்கு வந்து கொரியரில் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம போய் அங்கேயும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். டிடி டிசி கொரியரில் நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நல்ல பேக்கிங்கு, நல்ல இதாக இருக்குது. நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கீ கொடுத்துருக்காங்கப்பா. கீ கொடுத்துக்கிறாங்க. அந்த கீயை போட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா ட்ரே. இந்த ட்ரே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் போல, தனியாக நம்ம இந்த ட்ரே எடுத்துக்கலாம் போல. எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் இதாக இருக்குது. இது தனியாக ஒரு கிட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதுதான் பேஸ் சேனல் இருக்குது. இந்த பேஸ் சேனலை வந்து இந்த மோட்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த நேரில் ஒரு மோட்டர் இருக்குது இந்த யூனிட்டில் பாருங்க. இதுக்கும் நம்ம தெர்மோகோலில் வந்து 4500 இன்குபேட்டர் விற்கிது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே பாருங்கள் சென்சார். அவங்க வந்து இந்த W330 அந்த போர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதில் வர சென்சாரில் வந்து சின்னவுண்டு தான் இருக்கும். இது பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான சென்சார் இருக்குது. ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள் பல்பு கிடையாது. நம்ம நார்மலான இன்குபேட்டரில் வந்து இந்த பல்பு தான் இருக்குது. இதில் ஹீட்டிங் காயில் கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம அடுத்த ரேஞ்சு 300 கெப்பாசிட்டிலாம் போகும்போது வந்து மிஸ்டி மேக்கர் இருக்கும். அதனால மாய்ச்சர் கண்ட்ரோலுக்கு தனியாக சென்சார்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கம்மியான இதுங்காட்டி பவுல் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த பவுலில் வந்து நம்ம வாட்டர் ஊற்றி வச்சுக்கணும். 18 மேலே வந்து நம்ம ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து சுடுதண்ணி வந்து வேறு ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுக்கலாம். மேலே பாருங்கள் கண்ட்ரோல் யூனிட் பாருங்கள். ஃபார்ம் டெக் கூட கண்ட்ரோல் யூனிட்டு செலக்ட் இது இருக்குது. இதில் வந்து நம்ம ஆன் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரே உள்ள வச்சாங்க. இருக்கு நம்ம பெக்கு லோட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். நீங்க உள்ளவே ஜூம் வச்சுக்கலாம். இப்போ மிஷின் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க காயில் ஆனில் தான் இருக்குது. ஹீட்டிங் காயில் 37.5 வந்ததையும் ஆஃப் ஆகிடும். அப்புறம் 34 வரும்போது மறுக்காலும் ஹீட்டு வந்து காயில் வந்து ஆன் ஆகிக்கும். 37 வந்துச்சுன்னா
காயில் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஹீட் ஏற ஆரம்பிச்சுங்க. ஏன்னா ஓப்பனாக இருக்கும்போது ஹீட் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து எக்கு ஓட் பண்ணி அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இன்குபேட்டர் வச்சு செட் பண்ணிட்டோம். இந்த பிளேஸில் முட்டை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். நம்ம கிட்ட ஒரு 60-65 முட்டை கோட்டர் இருக்குது. எவ்வளோன்னு தெரியல, எண்ணி பார்க்கலாம். வந்து இதில் லோட் பண்ணி நம்ம வந்து 21 கழிச்சு எவ்வளோ பறிக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம். இப்போ எப்படி லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டை வரிசையா படுக்க வச்சிடறோம். இப்போ நம்ம வந்து நம்ம முட்டையை லோட் பண்ணிட்டோம். பவுலில் வந்து நம்ம தெரியுதா முட்டை வந்து டேன் ஆகுது, ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து முட்டை வந்து டேன் ஆகுது. பவுலில் வாட்டர் வச்சிடலாம். இந்த பவுலில் கொஞ்சம் வாட்டர் வச்சிட்டோம்னாக்கா ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகும். அதுக்காக வைக்கிறது கடைசி 3-4 வந்து டர்னர் ஆஃப் பண்ணிடுவோம். டர்னர் ஆஃப் பண்ணும்போது ஒரு ஸ்டீல் பவுலில் தண்ணி சூடு பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக முட்டை பறிச்சு வந்து நல்லா வரும். நாம் வந்து அதை அந்த கடைசி 18 வீடியோவில் அதை பார்க்கலாம். அது வந்து செகண்ட் பார்ட்டாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். லாக் பண்ணியாச்சு. கீ வித் மாஸ்டர். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உழுதுண்டு வாழ்வோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க கருத்துக்களை தெரிவிங்க. நான் வந்து ஏன் இத்தனை நாளா வீடியோ போடலீங்கிறது ஒரு வீடியோவா நான் அடுத்தது அப்லோட் பண்றேன். அதை பத்தி பாருங்க. அதுல வந்து நம்மளோட என்ன நம்ம ஃபார்ம்ல என்ன ஆச்சு அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அது வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இனிமேல் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோ வர மாதிரி பார்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். உழுதுண்டு வாழ்வோம். உணவு வரையிறோம்.